ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்களாவது உங்கள் வீட்டு லைட்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. அதுக்கு பதிலாக அந்த இரவு நேரத்தில் அந்த இருட்டில் உங்கள் மொபைல் டார்ச்சோ அல்லது அகல் விளக்கோ ஏதாவது ஒரு லைட்ஸ், சின்ன லைட்ஸ், சிகா லைட்ஸ், அது போல் லைட்ஸை நீங்கள் உங்களுக்கு ஒளிர விடுங்கன்ட்டு நம்ம பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறாருன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த விஷயத்தில் இருட்டு, அந்த 9 நிமிடங்கள் இருட்டாக இருக்கிறத வந்து கொரோனா வைரஸ் குறிக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் ஆன் பண்ணுகிற அவங்க மொபைல் ஆன் பண்ணுற சின்ன சின்ன ஒளிகள் வந்து தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை குறிக்கிறது. அதாவது தனி திருந்து போராடுகிறோம் இல்லையா, வீட்டிலே இருக்கிறதுனால அது போல் வீட்டிலேருந்து போராடுகிற அந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கிறீங்கன்றதுக்காக தான் லைட்ஸ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் அந்த விஷயத்தில் முக்கியமான காரியம். ரெண்டாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுதான் சான்ஸுன்னு நம்ம ஆளுங்க மொட்டை மாடிகளை போயிட்டு ஒட்டு மொத்தமாக நின்று டார்ச் அடிக்கிறது, இந்த லைட் அடிக்கிறதுலாம் பண்ணாதீங்க. அவங்க வீட்டுக்குள்ளேருந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் 3 பேர் 4 பேர்னா கூட 1 மீட்டர் இடைவெளின்னு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறதுக்கு எதுக்காக இந்த விஷயத்தை மறுபடியும் நம்ம பிரதமர் அவர்கள் சொன்னார்னா, நம்ம கொரோனாவுக்கு எதிராக போராடுறதை குறித்து சொல்கிறாரு. கொரோனான்றது ஒரு இருட்டு, அது அதுலேருந்து அதை நம்ம எதிர்த்து போராடுறது குறித்து தான் சின்ன சின்ன லைட்ஸ், இதை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் எதாவது பண்ணி ரொம்ப ஓவராக பிளான் பண்ணி எதாவது செஞ்சிடாதீங்க. இதை மட்டுமே செய்யுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.